வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பிளஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இப்போ ரொம்ப ஃபெமிலியரா போயிட்டு இருக்கிறது இந்த மாண்டஸ் புயல். ஓகே, மாண்டஸ் சூறாவளி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூறாவளினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். குறைந்த அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி வேகமா காத்து உள்நோக்கி வீசுறது தான் சூறாவளி அப்படின்னு சொல்றாங்க. இது வட அரைக்கோளத்திலயும் நடக்கும், தென் அரைக்கோளத்திலயும் நடக்கும். வட அரைக்கோளத்துல நடக்கும் போது எதிரெதிர் திசையில நடக்கும், தென் அரைக்கோளத்துல நடக்கும் போது கடிகார திசையில இந்த சூறாவளி சுற்றும். ஓகே, நெக்ஸ்ட் திங், இந்த மாதிரி சூறாவளி அப்படின்றது இது வந்து ஒரு வன்முறை புயல் அப்படின்னு சொல்லலாம். மோசமான வானிலையுடன் இருக்கக்கூடிய ஒரு காற்று இது சேதத்தை வந்து அதிகமா உருவாக்கும். இந்த சூறாவளியை ரெண்டு கேட்டகரிஸ்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வெப்பமண்டல சூறாவளி, ரெண்டு கூடுதல் வெப்பமண்டல சூறாவளி. இந்த வெப்பமண்டல சூறாவளி அப்படிங்கிறது ஹாஸ்க் ஒரு மணி நேரத்துக்கு 63 கிலோமீட்டர் வேகத்துல குறைந்தபட்சம் வீசும். குறைஞ்சது 63 கிலோமீட்டராது ஒன் ஹாஸ் அப்படின்ற அளவுல வீசும். இது மகர மற்றும் கடக ரேகைக்கு நடுவுல தோன்றும். இந்த சூறாவளி எங்க தோன்றும்? மகர ரேகை மற்றும் கடக ரேகைக்கு நடுவுலதான் உருவாகும். சரி, நம்ம இந்த மாண்டஸ் புயலுக்கு வரலாம். இந்த மாண்டஸ் புயல் அப்படிங்கிறது 2022 வருது. எங்க உருவாகுது? வங்கக்கடல்ல உருவாகுது. மாண்டஸ் அப்படின்னா மெதுவாக நகரக்கூடிய சூறாவளி அப்படின்ட்டு பொருளாம். மாண்டஸ்னா மெதுவாக நகரக்கூடிய சூறாவளி. இது எந்த நாடு பேர் வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து பேர் வச்சிருக்காங்க. இது எப்போ சூறாவளியா வலுப்பெற்று இந்த கரையை கடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா December 8, 2022 கரையை கடந்திருக்கு. எங்க? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அந்த கடற்கரை ஓரங்கள்ல கரையை கடந்திருக்கு. ஓகே, இது மாண்டஸ் அப்படின்ற பேரை யார் வச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு அமைப்புகள் சேர்ந்துதான் என்ன பண்ண போறாங்க, பேர் வைக்க போறாங்க. சிறப்பு வானிலை மையம் மற்றும் வெப்பமண்டல சூறாவளி எச்சரிக்கை மையம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெயரிடுவாங்க. இந்த முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, பெயரிடக்கூடிய முறையா. 2000ல சர்டைன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல ஜாயின் ஆயிருக்காங்க. எக்ஸாம்பிள், பங்களாதேஷ், இந்தியா, மாலத்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து, இவங்க என்ன பண்றாங்க, கடல்ல உருவாகக்கூடிய சூறாவளிகளுக்கு ஒரு சர்டைன் கவுண்ட் ஆஃப் நேம் வந்து கொடுக்கறாங்க, சூறாவளிகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக. சோ ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொன்றுல இருந்து வைக்கிறோம். இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் தான் என்ன பண்றாங்க, இங்க பேர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், இந்த மாண்டஸ் புயலோட சேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 644.60 மெட்ரிக் டன் எடையுள்ள மரங்கள்லாம் சாய்ச்சிருக்கு, அண்ட் நிறைய பயிர் சேதங்கள் ஏற்படுத்திருக்கு, கட்டட இடிபாடுகளை உருவாக்கியிருக்கு. அண்ட் இதுல கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரீசெண்டா வங்கக்கடல்ல உருவான புயலை பத்தி கேட்கலாம். நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பேரிடர் மேலாண்மை ரிலேட்டடா அந்த டாபிக் கீழே இதுல இருந்து க்வெஸ்சன் வரலாம். ஓகே, வந்தது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இட்ஸ் டு பி பெட்டர். நெக்ஸ்ட் டாபிக், சாலையில் பள்ளங்களை சீரமைக்க நவீன இயந்திரம். அந்த நவீன இயந்திரத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெட் பேட்சர் அப்படின்றது இந்த நவீன இயந்திரத்தின் பெயர். இவன் என்ன பண்றான், இந்த இயந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து சோதனை முயற்சியில ஃபர்ஸ்ட் சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ இதோட வேலை என்னன்னா சாலை ரோட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்களை சரி செய்யறதுதான் இதோட வேலை. எப்படி இது சரி செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ரோட்ல இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அதுவே கிளீன் பண்ணுது. ஆஃப்டர் தட் அந்த குழியில என்ன பண்றான், நம்ம எப்பயும் போல தார் கலவையை இதுவே ஃபில் பண்ணி அந்த குழியை நிரப்பிடுது. ஓகே, இது மூலமா பண்ணும்போது சில மணி நேரங்கள்ல நம்மளால அந்த ரோடை சரி செய்ய முடியும், அந்த பள்ளங்களை ஈக்குவலைஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நார்மலா மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தாரை ஒரு இடத்துல மேனுபேக்சர் பண்ணி கொண்டு வந்து ஊத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா டிலே ஆகும், அந்த வெப்பம் அப்படிங்கறது குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வெப்பத்தை தக்க வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன பண்ணுவோம், திரும்பி சீக்கிரம் பள்ளம் விழுகாம இருக்கும் அந்த இடம். சோ அப்படின்றனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த மிஷின் அந்த இடத்துலயே அந்த தார் கலவையை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பள்ளங்களை சரி செய்யுது. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு சாலையை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாபிக் எது கீழே அப்படி வரும் பாத்தீங்கன்னா, நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிகளை நம்ம கொண்டு வரலாம்.
இது ஜெட் பேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவீன இயந்திரம் உருவாக்கியிருக்காங்க. அதை சோதனை முறையில சென்னையில கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மும்பையிலயும் புனேலயும் இருக்கு. இந்த சோதனை சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு அப்படின்னா ஆல் ஓவர் சென்னை கார்பரேஷன் ஃபுல்லா பயன்படுத்துவாங்க. தட் மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங்க், இதோட ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.27 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த மிஷன் என்ன பண்ணுன்னா 150 to 200 சதுர மீட்டரை சரி செய்யும். இந்த டாபிக் அப்படிங்கறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா நமக்கு வரும். நெக்ஸ்ட் திங்க், நூற்றாண்டை கொண்டாடிய தெற்கு ரயில்வே, நம்ம தெற்கு ரயில்வே மண்டலம் செஞ்சுரி செலிப்ரேஷன் பண்றாங்க. இது எப்ப பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1922 December 11. இது வந்து பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, December 11 கொண்டு வந்திருக்காங்க, கட்டிருக்காங்க. இதுக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னா அப்போதைய ஆளுநரா இருந்த பென்ட்லண்ட் பிரபு அப்படின்றவர் தான் அடிக்கல் நாட்டிருக்காரு. இதை வடிவமைச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கிரேசன் அப்படின்றவர் வடிவமைச்சிருக்காரு. இதை திறந்து வச்சது யாருன்னா தி லேடி வெல்லிங்டன் அப்படின்றவங்க திறந்து வச்சிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இருந்த ஆளுநரோட மனைவி. நெக்ஸ்ட் இப்ப பாக்குற டாபிக் என்னன்னா ஆயுர்வேதத்துக்கு உலகம் திரும்பி வருகிறது அப்படின்ற ஒரு ஹெட்லைன் கொடுத்து ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அதுல மெயினான பாயிண்ட் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம பாக்குறோம். 9வது முறையா சர்வதேச ஆயுர்வேத மாநாடு நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால நடக்குது. இங்க 50 நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க, உலகம் திரும்பவும் ஆயுர்வேதத்தை நோக்கி போகுது, நிறைய மூலிகை தாவரங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அலோபதியில இருந்து இதை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங், G20 முதலாவது நிதிசார் கூட்டம் பெங்களூர்ல நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி 13 to 15 வரைக்கும் நடக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை யார் நடத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகமும் இந்திய ரிசர்வ் வங்கியும் சேர்ந்து நடத்துறாங்க. சோ இதுக்கு யாரு தலைமை தாங்குறாங்க அப்படின்னா பொருளாதார விவகாரங்களின் துறை அமைச்சர் அஜய் சித் மற்றும் ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநர் மைக்கேல் டி பத்ரா, இவங்க ரெண்டு பேரும் தலைமை தாங்குறாங்க. இதுக்கு G20 உறுப்பு நாடுகள் இதுல பங்கு பெறும். சரி, இந்த கூட்டத்துல எதை பத்திலாம் விவாதிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டமைப்புக்கான நிதி வழிமுறைகள், உலக பொருளாதார கண்ணோட்டம், சர்வதேச நிதி கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிதி உதவி, நிலையான நிதி, உலகளாவிய சுகாதாரம், சர்வதேச வரி விதிப்பு மற்றும் நிதி சேர்க்கை உள்ளிட்ட நிதித்துறை சார்ந்த விவகாரங்களை எல்லாமே விவாதிக்க போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்ல இம்பார்ட்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்பரன்ஸோட மெயின் தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம். இதை நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்க்கலாம். ஸோ இதை பத்தி சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் திங், இந்த G20 மாநாடுகள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 40 கூட்டங்கள் நடக்க போகுது. பல இடங்கள்ல இந்தியாவோட பல இடத்துல இந்த கூட்டம் நடக்க போகுது, சரியா? நெக்ஸ்ட் திங், கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்கனாமிக்கல் ஓரியன்டா ஜஸ்ட் அதோட பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாறும். ஓகே, ரஷ்யாவுக்கு ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ், 2வது மகளிர் T20 இந்தியா அபார வெற்றி. இத பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இடையில நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில T20 அப்படின்றதுல ஒரு கன்க்ளூஷன் முடிவுக்கு வந்தாச்சு. அதுல என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓய்வூதியக்காரர்களுக்கு உயிர் வாழ்வு சான்றிதழ் டிஜிட்டல் முக அங்கீகார முறையில் எளிதாக்கப்படுமா? தட் மீன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரைவேட் கம்பெனி ஆகட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு PF அமௌண்ட் அப்படி இல்லைன்னா அந்த மந்த்லி வரக்கூடிய ஓய்வூதியம் பென்ஷன் அமௌண்ட் இதெல்லாம் வாங்கும் போது அவங்க இயர்லி ஒன்ஸ் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணும். இன் ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பேங்க் புக் வச்சுட்டு நீங்க நம்ம வந்து ப்ரூஃப் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ ஆதார் நம்பர் வந்துருச்சு, அதனால பயோ மெட்ரிக் மெத்தட்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது, முகத்தை சென்சிங் பண்றது, ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது தான் இந்த கொஸ்டின் ஓரியன்டான டாபிக். இது
இது பார்த்தீங்கன்னா நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் கொண்டு வரலாம், சோசியல் இஷ்யூஸ்லையும் கொண்டு வரலாம். அண்ட் இதுக்குன்னு இவங்க தனிப்பட்ட முறையில் ஆப் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதன் மூலயமா இவங்க அந்த உயிர் வாழ் சான்றிதழ் அப்படின்றத வாங்கிக்கலாம். இந்த ஆப்பை மொபைல் மூலயமாவே அசஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம மொபைலில் சர்ச்சைன் கெப்பாசிட்டிஸ் இருக்கணும். அதையும் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம்னு எடுத்தீங்கன்னா 4 இருக்கணும், அப்படி இல்லைனா 4GBக்கு மேலே இருந்தால் இட்ஸ் டு பி பெட்டர். இன்னும் சில கிரிட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங்க், சர்வதேச நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டான ஒரு கொஸ்டின், ஒரு டாபிக் வருது. நிலவுக்கு விண்கலம் அனுப்பி ஆய்வு, ஜப்பான் தனியார் நிறுவனம் முயற்சி. ஒரு பிரைவேட் கம்பெனி என்ன பண்றாங்க, நிலவுக்கு ஒரு விண்கலன் அனுப்புறாங்க. ஸோ அந்த விண்கலன் எங்கிருந்து ஏவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல இருக்கக்கூடிய கேப் கனவரல் விண்வெளி ஏவுதளத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. எங்க இருந்து அனுப்புறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணத்துல இருக்கக்கூடிய கேப் கனர்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விண்வெளி ஏவுதளத்துல இருந்து அனுப்புறாங்க. எந்த கம்பெனியோட விண்கலம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தின் ராக்கெட் மூலயமா இந்த விண்கலம் நிலவுக்கு அனுப்பப்படுது. ஓகே, சாரி, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கறது எந்த நிறுவனம், ஒரு நிறுவனம் ராக்கெட் ப்ரொவைட் பண்றாங்க இந்த விண்கலத்தை மேல எடுத்துட்டு போறதுக்கு, அந்த கம்பெனி பேர் தான் ஸ்பேஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் திங், இதுல ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் லூனர் ரோவர் வாகனம் மற்றும் ஜப்பானோட ரோபோ ஒண்ணு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த விண்கலத்தோட அனுப்பியிருக்காங்க. ஜப்பானோட ஐஸ்பேஸ் தனியார் நிறுவனம் வடிவமைக்கிறாங்க. இந்த விண்கலம் நிலவோட வடகிழக்கு பகுதியில தரையிறங்க போகுது. ஐஸ்பேஸ் நிறுவனம் இந்த திட்டத்தை ஹகிட்டோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹை கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. இதுக்கு ஜப்பான் மொழியில பாத்தீங்கன்னா வெள்ளை முயல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த விண்கலனோட பாத்தீங்கன்னா இன்னும் ஆரஞ்சு நிற கோள வடிவிலான ரோபோவும் அனுப்பியிருக்காங்க. வாகனத்துல என்ன பண்றாங்க, இந்த லூனார் ரோவர் வாகனத்துல ரஷீத்னு பெயரிடப்பட்டது. இந்த ராக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ரஷீத்னு பெயரிடப்பட்ட இந்த லூனார் ரோவரும் இந்த விண்கலத்துல இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. இதோட ஆராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நாள் இருக்கும். நிலவோட மேற்பரப்புல 10 நாள் ஆராய்ச்சி நடக்கும். விண்கலம் நிலவை சென்றடைய குறைந்தது 5 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.